படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, நல்லா இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் லேக் இருக்கு, பிஜிஎம் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆஃபும் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸ் இருக்கா, செகண்ட் ஹாஃபில் சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணுறாங்க. யா, இஸ் இட் ஒர்க் அவுட்? 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் இஸ் இன் ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட் ஆக்டிங் இம்ப்ரூவ்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபன் ஜேனலில் பார்த்த ஒரு பர்சனை ஒரு சென்சிட்டிவ் அண்ட் சீரியஸ்னஸ் ரோலில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ரூவ்ஸ் த ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட்னா சண்டை காட்சிகளை இன்னும் அவரை தன்னை மேம்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே லேக் இருக்குது ப்ரோ? ஆ, அவங்களது ஒரு சின்ன ரோல் தான். ஸோ படத்தை 10 minutes அவங்களோட சாப்டர் முடிச்சிருவாங்க. பட் ஷி ஹஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் த மூவி. சின்ன ரோல் தான் ப்ரோ அது, கேமியோ. அந்த அளவுக்கு நம்ம பேசும் பொருளாக இல்லை. ஒரு சாங்ஸ் இல்லை ப்ரோ படத்தில். ஆ, பிஜிஎம் தட் திஸ் வாஸ் ப்ளஸ் ஃபார் திஸ் மூவி. பிஜிஎம் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஸ்கோர் இல்லைனா மூவி எதிர்பார்த்தோட எதுவும் வேணாம் வேணாம் ப்ரோ. ஒரு த்ரில்லர் மூவி அவ்வளோதான். பட் இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். ப்ளஸ் வந்து பிஜிஎம், மைனஸ் வந்து லேக், ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகுது. சோஷியல் மெசேஜ் ஒன்று அவ்வளோதான் கன்வே பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. அது படம் போய் பார்த்தா தான் ப்ரோ புரியும். தேங்க்ஸ் ப்ரோ. ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. பட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட் மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஒன் டைம் வாட்ச் செவன் பார்க்க நல்லா இல்லை. என்ன தூக்கம் வந்துச்சு ஃபஸ்ட்டு? ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு படம்? ஓகே, ஆர்கே பாலாஜி ஃபஸ்ட் டைம் வந்து த்ரில்லர் படம் பண்ணியிருக்காரு. ஆ, தூக்கம் வந்துச்சு, நல்லா இல்லை படம். ஏன், என்ன ஸ்லோவாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. எல்கேஜி மாதிரி பார்த்து நினச்சி போனோம். ஆ, ட்ரெய்லர் பார்க்கல, டேரெக்டாக மூவி வேணும். எதுவும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்தாங்க, செகண்ட் ஹாஃப் இவா ஃபுல்லாக இல்லை. இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான். செகண்ட் ஹாஃப் நல்லா கிளைமேக்ஸ். ஓகேவா, பார்க்குற மாதிரி இருக்கு. ஆ, கிளைமேக்ஸ் பார்க்க உடனே பார்க்குற மாதிரி இல்லை. படத்தில் ட்விஸ்ட்டில் எப்படி படம்? ஐயோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன என்ன சொல்லணும்? இல்லை, இப்போது இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? அவருக்காக என்ன படம் பார்க்கலாம், ஆனால் ஸ்டோரி காமெடி காமெடியில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. படமே இல்லைண்ணா அது, படமே இல்லை. இல்லை, இப்போ அவர் எப்படி இந்த கிரைம் த்ரில்லர் அவருக்கு செட் ஆகுதா? சொல்கிற அளவுக்கு இல்லை. சொல்கிற அளவுக்கு உள்ள போய் ஒரு 5 minutes தூங்கிட்டோம். அதனால் கதை தெரியாது. ஸ்டார்டிங்கே இல்லைண்ணா. அது ஓகே, வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்காங்க, கதையே போடல. ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் தான் நான் பார்த்தேன். சும்மா ஒரு சீன் வந்தாங்க, அவ்வளோதான். சும்மா பேருக்கு என்ன வச்சிருக்காங்க, ஒரே ஷை ஷையா இருக்குண்ணா. இத்தனை கேமரானா என்ன எதிர்பார்த்தீங்க? டைம் பாஸுக்கு வந்தேன், டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே தான் இருக்குது, ரொம்பலாம் சொல்ல முடியாது. ரன் பை பிரன் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது தியேட்டர் விட்டு, அவ்வளோதான். அவர் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் முடியும். ஃபன் காமெடி அந்த எலமெண்ட்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் ஆகுமான்னு நம்ம ஃபியூச்சர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை என்கேஜிங்காக இருக்க படம், இல்லை எப்படி? ரொம்ப என்கேஜிங்காக இருக்காது. சீட் டு த கார்னர் அந்த மாதிரிலாம் இருக்காது. எஜ் ஆஃப் தி சீட்லலாம் உட்காந்து பார்க்குற மாதிரி நார்மல் யூஸ்வலான ஒரு த்ரில்லர் மூவி. அது சஸ்பென்ஸ்லாம் வந்து லீக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல. மியூசிக் வந்து ப்ளஸ் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை ப்ரோ, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் த்ரில்லர் மூவி. அது ட்ரை பண்ணியிருக்காரு, அவள் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் மூவிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆக்டிங்கே தெரியாமல் வந்தவருக்கு இது எவ்வளோ பெட்டர். மியூசிக் பரவாயில்ல ப்ரோ. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க என்ன ரோல் கொடுத்தாலுமே அவங்க பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. படம் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக போச்சு, நல்லா இருந்தது அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான் எல்லாமே. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு. ஆமாம், காமெடின்னு நினச்சி வந்தோம், ஃபுல்லாக சஸ்பென்ஸாக போச்சு. மற்றபடி இருக்குது இல்லை. அடிக்கலாம் நல்லா இருந்தது.
அது அந்த அளவு தெரியல. படத்துல சாங்ஸ் இருக்கா? சாங்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சாங் தான் இருக்குது. மற்றபடி வேற இந்த சாங் பிஜிஎம் நல்லா இருந்தது. ரேட்டிங்னா 7 கொடுக்கலாம். தேங்க்யூ.